மற்றும் ஈரான் ஆதரவு வழங்குவதை அமெரிக்க அரசு துறை செயலர் கண்டித்திருக்கும் நிலையில் சவுதி தலைமையிலான வான் தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரானிய அதிபர் கேட்டிருக்கிறார் சீனாவில் பள்ளிக்கூடங்களில் தங்கி படிக்கும் மாணவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகும் ஆபத்து குற்றச்சாட்டுகள் அத்துடன் மனிதர்களைப் போலவே தமது வட்டார பேச்சு வழக்கை மாற்றிக்கொள்ளும் சிம்பன் சிக்குரங்குகள் படை ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள வடக்கு தெற்கு மற்றும் மத்திய யமன் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துகின்றன கடும் சண்டையால் மனிதநேய நிலவரம் மிகவும் மோசமடைந்து வரும் நிலையில் உதவி விநியோகங்களும் ஆரம்பித்துள்ளன முன்னதாக ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக ஈரானை அமெரிக்க அரசு செயலர் ஜான் கெரி எச்சரித்திருந்தார் ஈரான் ஏமனுக்கு வழங்கும் ஆதரவு குறித்து எமக்கு நன்றாக தெரியும் பிராந்தியம் ஸ்திரத்தன்மை இழக்கும் போதோ அல்லது எல்லைகளை கடந்து ஏனைய நாடுகளின் சர்வதேச எல்லைகளுக்குள் ஆட்கள் போரில் ஈடுபடும் போதோ அமெரிக்கா சும்மா இருக்காது என்பதை ஈரான் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹூத்திகள் மீதான சவுதி தலைமையிலான வான் தாக்குதலை ஒரு தவறு என்று கூறியுள்ள ஈரானிய அதிபர் ஹசன் ருஹானி அதனை நிறுத்துமாறு கூறியுள்ளார் கடந்த இரவு யமனிய தலைநகர் சனாவிலிருந்து முன்னூற்றி முப்பது பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் விமானத்தில் வெளியேறிய பெரும்பாலும் இந்தியர்களைக் கொண்ட அந்த குழுவில் பிபிசியும் இணைந்து கொண்டது யமன் மோதல்களில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் அண்மைய நாட்களாக அங்கிருந்து இந்தியர்களையும் ஏனைய நாட்டவர்களையும் மீட்பதற்கான சேவைகளை தலைநகர் சனாவுக்கு ஏர் இந்தியா நடத்துகின்றது இது கடைசி சேவைகளில் ஒன்று போர் வலயத்துக்கு போகும் விமானம்தான் என்றாலும் அதில் வழக்கமான பாதுகாப்பு விளக்கங்கள் கூட கொடுக்கின்றார்கள் சனாவில் தரையிறங்கும் பொழுது சவுதி தலைமையிலான படைகளினால் குண்டு வீசி தகர்க்கப்பட்ட விமான தரிப்படங்களையும் தாண்டித்தான் போக வேண்டும் வான் தாக்குதலில் முதன் முதலாக இலக்க வைக்கப்பட்ட இடங்களில் ஒன்றான இந்த விமான நிலையத்தில் அரை மணித்தியாலம் மாத்திரமே இந்த விமானம் நிற்கலாம் ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இது இருக்கின்றது சில நிமிடங்களுக்குள்ளேயே பயணிகள் அழைத்து வரப்பட்டார்கள் எல்லோரும் ஏறுவதற்கும் முண்டி அடித்தார்கள் இங்கிருந்து தப்ப பல நாட்களாக இவர்கள் காத்து கிடக்கின்றார்கள் தனது குடும்பத்தை விமான நிலையத்திற்கு கொண்டு வர ஹூத்திகளுக்கு ஆயிரம் டாலர்களை லஞ்சம் கொடுத்ததாக ஒருவர் கூறுகின்றார் முடிந்தவரை அதிகமானவர்களை பணியாளர்கள் விமானத்தில் ஏற்றினார்கள் இந்த விமானத்தில் வளமையாக ஏற்றக்கூடியவர்களை விட அறுபது பேர் அதிகமாக இருநூற்றி நாற்பது பேர் ஏற்றப்பட்டார்கள் இந்த பயங்கரத்தில் இருந்து தப்பிச் செல்வதுதான் எல்லோருக்கும் இப்பொழுது முக்கியம் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் உயிரை நினைத்து சரியான உயிர் பயம் என்னுடைய தந்தை வயதானவர் அவருக்கு சுகமில்லை அவருக்கு சிகிச்சை தேவை ஏமெனில் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது ஆபத்தானது அங்கிருந்து வந்ததற்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஒரு மணி தியாகத்தின் பின்னர் அனைவரும் பாதுகாப்பாக ஜுபத்தியில் தரையிறக்கப்பட்டார்கள் ஆனால் சனா விமான நிலையத்தில் இன்னும் இருநூறு பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டாக வேண்டும் சீனாவில் தங்கி படிக்கும் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்புபவர்கள் பணக்காரர்கள் என்றில்லை விவசாயிகளும் வெளியூர் சென்ற தொழிலாளிகளும் கூட பிள்ளைகளை அனுப்புவது வழக்கம் ஆனால் அப்படியான பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் ஆசிரியர்களால் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவங்கள் சீனாவில் தலைப்புச் செய்திகளாக ஆகியிருந்தன சீனாவின் ஹெபே மாகாணத்தில் விவசாயிகளுக்கு கடினமான வாழ்க்கைதான் அந்த கஷ்டம் தமது பிள்ளைகளுக்கும் வேண்டாம் அவர்கள் நினைக்கின்றனர் அதனால்தான் தமது பிள்ளைகளை தங்கிப் படிக்கும் இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த வட்டாரத்தில் மிகவும் நல்ல பள்ளிக்கூடம் என இது பெயர் வாங்கியிருந்தது ஆனால் அந்த நற்பெயர் ஆசிரியர் லீ ஜியான் மாணவர்களை வீட்டில் அடைத்து வைத்ததாக குற்றம் உறுதி செய்யப்படும் வரைதான்

அப்பா அம்மாவிடம் சொன்னேன் இன்னும் கூட எனக்கு அந்த பயங்கர நினைவுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆசிரியர் லீ ரெண்டு வருடம் பத்து மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தியதை அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட ஆண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்த முடியும் என்பதற்கு சீனாவில் சட்டமே இல்லை எனவே மாணவர்களை அடைத்து வைத்தார் என்பதாக மட்டும்தான் நீதிமன்றத்தில் லீ ஜியன் குற்றம் காணப்பட்டிருந்தார் இந்த குடும்பம் முதலில் முறையிட்டிருந்த காவல் நிலையத்துக்கு நாங்கள் சென்றோம் லீஜியன் பெயரை சொன்னதுமே அவன் மறுபடியும் மோசமாக நடக்க ஆரம்பித்து விட்டானா என்று போலீஸ்காரர் கேட்டார் ஆக அந்த ஆசிரியரின் செயல்கள் பற்றி தெரிந்திருந்தும் போலீஸ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஆசிரியர் பற்றிய புகார்களை விசாரிக்காமல் இருந்தது பற்றி விளக்கம் அளிக்கவும் பள்ளிக்கூட நிர்வாகிகள் மறுத்துவிட்டனர் சீனாவில் தங்கி படிக்கும் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை பாதுகாப்பதற்கு வழிமுறைகள் இல்லை அங்கு ஆபத்து அதிகமாக இருக்கிறது என சேவ் தி சில்ட்ரன் எச்சரித்திருக்கிறது சீனாவில் மூன்று கோடி மாணவர்கள் வீட்டை விட்டு சென்று தங்கி படிக்கும் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்றனர் ஆனாலும் ஆசிரியர்களின் வாழ்க்கை பின்புலத்தை பரிசோதிக்கவோ வன்முறை பாலியல் துன்புறுத்தல் பற்றி மாணவர்கள் புகார் சொல்லவோ அங்கு விசேட வழிமுறைகள் இல்லை இந்த நிலையை மாற்ற சீன கல்வித்துறை முயல்கிறது ஆனால் இந்த குடும்பத்தை அது ஆற்றுப்படுத்தப் போவதில்லை மகனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பதற்காக அவர்கள் ஊரை விட்டே செல்கிறார்கள் அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் ஆப்கானின் வடக்கில் மசாரி ஷரிஃப் நகரில் தலைமை அரச வழக்கறிஞரின் அலுவலகத்துக்குள் ராணுவ சீருடையில் நுழைந்த ஆயுத குறைந்தபட்சம் ஆறு பேரை கொன்றதுடன் மேலும் அறுபத்து மூன்று பேரை காயப்படுத்தியுள்ளனர் தாமே அந்த தாக்குதலை நடத்தியதாக தாலிபான்களின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் என்ற பிரெஞ்சு தொலைக்காட்சி நிறுவனம் இஸ்லாமிய அரசு அமைப்புக்கு விசுவாசமானவர்களின் சைபர் தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறது இந்த தொலைக்காட்சியின் சர்வதேச தொலைக்காட்சி சேனலின் ஒளிபரப்பு நேற்றிரவு தடைப்பட்டிருந்தது அந்த நிறுவனத்தின் பேஸ்புக் பக்கத்தில் முகமூடி அணிந்தவரின் படங்களும் பிரெஞ்சு படையினருக்கான அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டிருந்தது ஒருபால் உறவுக்கார மற்றும் திருநங்கை இளைஞர்களை திருத்துவதாக கூறிக்கொள்ளும் கொள்ளும் மனநல சிகிச்சை முறைகளை அமெரிக்க அதிபர் ஒபாமா கண்டித்துள்ளார் இளவயது என கோரும் ஒரு இணைய பிரச்சாரத்துக்கு பதிலளிக்கையில் ஒபாமா இதை தெரிவித்துள்ளார் ஒரு மொழியின் பிற பிராந்திய வழக்கை குழந்தைகள் சிறுவர்கள் இலகுவில் பிடித்துக் கொள்வார்கள் ஆனால் சிம்பான்சிகள் எப்படி நெதர்லாந்திலிருந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக பிரிட்டனின் எடின்பரோ மிருக காட்சி சாலைக்கு மாற்றப்பட்ட ஒன்பது சிம்பான்சிகள் தமது பேச்சு வழக்கை மாற்றியுள்ளனவாம் அது எப்படி என்று பார்க்கலாமா இது லூயி எடின்பரோ மிருக காட்சி சாலையில் இருக்கும் இதற்கு அப்பிள் என்றால் நிறைய விருப்பம் அவரது டச்சுக்கார நண்பர் பாலுக்கும் அப்பிள் நல்லா பிடிக்கும் அப்பிள் தேவைப்பட்டால் பால் இப்படித்தான் கத்தும் ஆனால் இந்த ஸ்காட்லாந்து சிம்பன்சி குடும்பத்தோடு சில ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் அந்த டச்சு சிம்பன்சியும் அவர்களது பாணியிலேயே அப்பிள் கேட்க பழகிவிட்டது மனித காதுகளுக்கு இவற்றின் ஒலி ஒன்று போலத்தான் கேட்கும் ஆனால் சிம்பன்சிகள் தமது சகாக்களின் சத்தத்தை பழகிக்கொள்ளுகின்றன என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதுதான் இங்கு செய்தி ஒரே மாதிரியாக இவை சத்தம் எழுப்புவதற்கு முன்பாக இவை ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டனவா என்பது இன்னும் தெரியாது இது நான் ஆப்பிளை பிரெஞ்சில் எப்படி சொல்வது என்று அறிந்து கொண்டு பிரெஞ்சுக்காரர்களுடன் தொடர்பு கொள்வதை போன்றது விஷயம் என்னவென்றால் டச்சுக்கார சிம்பென்சிகள் ஸ்காட்லாந்து மொழி வழக்கில் பேசுவது ஆட்களை வெகுவாக கவர்கிறது அவர்களுக்கு நல்ல சிரிப்பு கூட இரு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு குழுக்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசும் வல்லமை வளர்கின்றது அப்பிள் விஷயத்தில் இது ஆரம்பிப்பது அவற்றை பராமரிப்பவர்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமல்ல இனி ஒரு விளையாட்டுச் செய்தி உலகின் முன்னணி ஆட்டக்காரர்கள் எல்லாம் யூஎஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில் இன்று நடக்கும் முதல் சுற்றுக்காக தயாராகுகிறார்கள் ஏற்கனவே மூன்று கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வென்றுள்ள உலகின் முதல் தர வீரராக திகழும் ராரி ராய் மீதே எல்லோரது கவனமும் குவிந்துள்ளது காலவரையற்ற ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் போட்டிக்கு வந்திருக்கும் டைகர்வுட்ஸ் மீதும் பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே